ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாதி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எங்க வீட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுட சுட எங்க வீட்டு சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்ப 8 பேருக்கு எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லிட்டு நான் சொல்றேனா. இதுக்கு தேவையான பொருட்கள் 6 தக்காளி சின்ன சின்னதா நறுக்கி வெச்சுக்கலாம். 5 வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி வெச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்துட்டு அதை நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, மல்லி, மிளகு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதை வந்து உப்பு தண்ணியிலையும் மஞ்சள் தண்ணியிலையும் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும் கடைசியில் அதுக்கு போடுறதுக்கு. மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். அது நம்மளோட எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். மட்டனை வந்து நல்லா உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. இப்போ வடை சட்டி ஒன்று எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வதக்க ஆரம்பிக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூளையே நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நம்ம எல்லாமே எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறோம். அதோட வெறும் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா தூளாக அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே வெங்காயம் இங்கே நல்லா வதங்கிருச்சு. அதோட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். தக்காளியும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தூளுப்பை விட கல்லுப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால நான் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு தக்காளியும் வெங்காயமும். ஆல்ரெடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா தூளையும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா வதங்கிருச்சு. அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மசாலாவோட கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, 1 கடல் பாசி எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். அதோட இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இங்கே நல்லா கலரி விட்டுட்டோம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்ச மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்ச விழுது மசால் விழுதையும் இதோட வேக வச்ச மட்டன் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்திங்கன்னா அந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லா கிரேவியாக வரும். சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு 5 விசில் வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி மட்டன் நல்லா வெந்திருக்கு உப்பில், அதனால் இது 5 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் விசில் போன உடனே எடுக்கிறோம். குழம்பு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கிரேவியாக மட்டன் குழம்பு இவ்வளோ அழகாக வந்திருக்குது. இப்போ பாருங்கள் மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்ல கலரில் வந்திருக்கு. இதை நல்லா சுட சுட சாதத்தோடையும் சாப்பிட்லாம். தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்தோடையும் நல்லா போகும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். கம்மா கம்மா ஸ்மெல் வருது. மட்டன் குழம்பு செஞ்சுட்டாங்க போல. எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? நான் இப்போ போய் ஜாலியாக உட்காந்து சாப்பிட போறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற என்ன ரெசிபிஸ் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சியர்ஸ்.